தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் சார்பில் உறுப்பு தான கொடையாளர்களின் குடும்பத்திற்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களுக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாராட்டி சிறப்பு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஸ்டான்லி ராஜீவ்காந்தியை தொடர்ந்து நெல்லை, மதுரை, கோவை ஆகிய அரசு மருத்துவமனையில் செயல்படுத்தப்பட உள்ளது எனவும், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ₹25 லட்சம் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது எனவும், தற்போது 272 கொடையாளர்களுக்கு அரசு மரியாதை செய்யப்பட்டுள்ளது. 14,300 பேர் இணையதளத்தில் உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மருந்து தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் நிலவுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் போகிற போக்கில் குறை சொல்லக்கூடாது என கூறிய அவர், அரசு மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு ஏதும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். மருந்து தட்டுப்பாடுன்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அப்பவே அவர் சேலத்தில் இல்லைன்னாரு, சேலத்துக்கே கூப்பிட்டோம். அவர் சொல்லி ஒரு 6 மணி நேரத்துலேயே சேலத்தில் போய் அவர் எந்த மருந்து இல்லைன்னு சொன்னாரோ அந்த மருந்துலாம் டிஸ்பிளே பண்ணியே காட்டணும். அதுலேருந்து அவர் எங்கேயும் வரமாட்டேன்றார். ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போய் நான் இதை தொடர்ச்சியாக சொல்லி நிற்கிறேன். ஒரு 10 ஆண்டு காலம் மருத்துவத்துறை நீங்கள் கையில் வைத்திருந்தீர்கள், எத்தனை மருத்துவமனையை போய் ஆய்வு பண்ணீங்க? இப்போ நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நேற்றுக்கும் நேற்றைய முன்தினமும் திருச்சியிலும் புதுக்கோட்டையிலும் 32 புதிய அரசு மருத்துவமனைகளுக்கான கட்டிடங்களை திறந்து வைத்தேன். 4 மருத்துவமனைகளை போய் சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் கீரனூர், நம்முடைய லால்குடி, திருவரங்கம் போன்ற 4 இடங்களில் அந்த மருத்துவமனைகளை சர்ப்ரைஸ் விசிட் செய்திருக்கிறேன். இது மாதிரி எப்பயாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? 10 வருஷம் நீங்கள் பண்ணது, நாங்கள் 1 மாதத்தில் பண்ணது, நீங்கள் 10 வருஷத்தில் பண்ணியிருக்கீங்களான்னு நாங்கள் பட்டியல் போட்டு காட்டுறோம். இந்த மருந்துகளை பொறுத்தவரை நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், பாம்பு கடிக்கும் நாய்க்கடிக்குமான மருந்து, பாம்பு கடிக்கான மருந்து ASV, நாய்க்கடிக்கான மருந்து ARV. இந்த ASVயும் ARVயும் இதற்கு முன்னால், இந்த அரசு அமைவதற்கு முன்னால் எங்கே இருந்ததுன்னு சொன்னால் வெறும் தாலுக் ஹாஸ்பிட்டல்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி 2,286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் இந்த பாம்பு கடிக்கான மருந்தும் நாய்க்கடிக்கான மருந்தும் இருக்குது. ஏன்னா கிராமப்புறங்களில் தான் பாம்பு கடியும் நாய்க்கடியும் அதிகமாக இருக்கும். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்டுக்கொள்வது, நீங்கள் திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும் பேசணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய்க்கடிக்கும் மருந்து இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டதா? உங்களுக்கு வேண்டிய மருத்துவர்கள் யாராவது தான் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும் திரும்பவும் சொல்லுங்கள். இல்லை உங்கள் முன்னாள் அமைச்சரை கேட்டு இந்த பாம்பு கடிக்கும் நாய்க்கடிக்கும் மருந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்துதான்னு கேட்டு சொல்லுங்கள்.